வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பட்ஜெட்டில் மெகா அறிவிப்பு இரட்டிப்பாகும் ஓய்வூதிய தொகை முழு விபரம் உள்ளே காணொலியை பண்ணாம முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தொண்டர் சேனலை தொடர்ந்து பாருங்க மத்திய நிதி அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜூலை இருபத்தி மூன்று அன்று நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் பாஜக தலைமையிலான என்டிஏ அரசின் மூன்றாவது ஆட்சி காலத்தின் முதல் பட்ஜெட் இது என்பதால் நாடு முழுவதும் இதற்கான எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன கடந்த வாரங்களில் நடந்த நிதி அமைச்சக அதிகாரிகளின் கூட்டங்களில் பல துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் துறைகளுக்கான கோரிக்கைகளையும் நிதி அமைச்சகத்திடம் அளித்துள்ளனர் இந்த முறை மத்திய அரசு மக்கள் நலனுக்காக புதிய நலத்திட்டங்களை கொண்டுவரும் என்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவற்றில் குறிப்பாக அட்டல் ஓய்வூதிய திட்டத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன இந்த பட்ஜெட்டில் அட்டல் பென்ஷன் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் குறைந்தபட்ச உத்தரவாத தொகையை அரசாங்கம் இரட்டி பார்க்கலாம் என கூறப்படுகின்றது இந்த தொகையை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்துவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிகிறது கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு முன்னரே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு அட்டல் ஓய்வூதிய திட்டத்தின் தொகையை அதிகரிக்க கூடும் என்ற பேச்சு எழுந்தது இதற்கான அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது இது தொடர்பான எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை அட்டல் ஓய்வூதிய திட்டத்தை மேலும் கவர்ச்சிகரமாக மாற்ற பல மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இதில் உத்தரவாத தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒன்று தற்போது இந்த திட்டத்தின் பயனர்கள் அளிக்கும் பங்களிப்பை பொறுத்து அரசாங்கம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரையிலான குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை அளிக்கின்றது அட்டல் ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் அதிக அளவிலான பயனாளிகள் இதில் சேர்ந்துள்ளதாக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக கடந்த மாதம் கூறப்பட்டது தற்போதுள்ள தொகையால் காலப்போக்கில் அதன் மதிப்பை தக்க வைக்க முடியாது தற்போதுள்ள தொகையால் காலப்போக்கில் அதன் மதிப்பை தக்க வைக்க முடியாது என்றும் இதன் தொகையை அதிகரிப்பது சிறப்பாக இருக்கும் என்றும் பிஎஃப் ஆர்டிஏ கருதுகிறது ஏபிஒய் சில முக்கிய அம்சங்கள் அட்டல் ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இது பிஎஃப்ஆர்டிஏவால் நிர்வகிக்கப்படுகிறது ஏபிஒய் திட்டத்தில் உறுப்பினர் இறந்தாலோ அல்லது அவருக்கு ஏதேனும் கடுமையான நோய் ஏற்பட்டாலோ டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தில் நூறு சதவீதத்தை அறுபது வயதில் எடுத்து கொள்ளலாம் வருமான வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த திட்டத்தின் கீழ் அரசு உத்தரவாதத்துடன் மாதம் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இதன் அதிகபட்ச தொகையை பட்ஜெட்டில் பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை உள்ளது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்